காட்டில் உள்ளவங்க வந்து வீரப்பனை வந்து வன தேவதையா பார்த்தாங்க காட்டு சாமியாக பார்த்தாங்க அப்படிலாம் சொல்கிறாங்க ஸோ அது வந்து எந்த அளவுக்கு உண்மை வீரப்பனை வந்து உதவிகள் செய்வாரா அந்த அளவுக்கு மக்களுக்கு இல்ல இல்லை வீரப்பனை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வசதியானவங்களுக்கு அளவு உதவி செய்யணுங்கிற ஒரு எண்ணெயினால் எளிய வரிய நிலையில் இருக்கிற மக்களுக்கு அவரால் என்ன முடிஞ்சதோ அதை செஞ்சு கொடுத்துட்டு இருக்காரு இது வீரப்பன் மட்டுமல்ல இந்த மாதிரி தொடர்ந்து வேலைகளை செஞ்சு கொடுத்துருக்க பலரும் ஏதாவது ஒரு காரணத்துக்காக செய்வாங்க ஆனால் வீரப்பன் காரணமே இல்லாமல் செய்வார் அவங்ககிட்ட இருந்து நம்ம எந்த பொருளும் வாங்க போகிறதில்ல எந்த பொருளும் கொடுக்க போகிறது இல்லைனாலும் குடும்ப சூழ்நிலை சொன்னாங்கன்னா கொஞ்சம் செய்வாங்க அந்த மாதிரி நிறைய உதவிகள்லாம் பண்ணியிருக்காரு அந்த பகுதி மக்களை பொறுத்த வரைக்கும் வீரப்பனை பார்த்தாவே ஒரு ஆச்சரியத்தில் தான் பிரமிப்பை பிரமிப்போடு தான் அவர் பார்த்தாங்க அவரை கும்பிட்டாங்க அவருக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடுத்தாங்க அதே நேரத்தில் எல்லாரும் அந்த மாதிரி இருந்தாங்கன்னு சொல்ல முடியாது அதை தாண்டி அந்த பழங்குடி அந்த காட்டை ஒட்டி காட்டுக்குள்ளே வாழக்கூடிய மக்கள்னு ஒரு குறிப்பிட்ட பிரிவை தாண்டி வெளியில் இருந்தவங்க வீரப்பன் தேடுதல் வேட்டை வீரப்பன் ஆப்ரேஷனுக்காக போன படை இராணுவம் ரெண்டு மாநில போலீஸ் இப்படிங்கிறந்துரும் சங்கிலித்தொடரான அந்த வளையத்துக்குள்ளே சிக்கி கொஞ்சம் சிரமப்பட்டாங்க அவங்களுடைய வாழ்வியலில் கொஞ்சம் பாதிப்பு ஏற்பட்டது அது நமக்கு தெரியும் பழங்குடிகள்லேயே சொல்லப்போனால் பள்ளிக்கூடங்கள் முழுமையாக செயல்படலை மருத்துவமனைகள் செயல்படலை பேருந்து போக்குவரத்து முழுமையாக இல்லை தபால்காரரோடு அந்த கிராமத்துக்கு போகலை அந்தந்த ஊரில் மாடு வச்சு பால் கறக்கிறவன் பால் சொசைட்டி வைக்க முடியல பால் வெளியில் வரல பூ வியாபாரம் பண்ணுறவன் காட்டில் வயலில் பூ போட்டு வியாபாரம் பண்ண காடுகளில் இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் இருக்கிற மாதிரியான தானியங்களை அங்கே விளைவிக்க முடியாது காட்டுப்பண்ணி மயில் முயல் குரங்கு மான் யானை இந்த மாதிரி சிக்கல் இருக்குது அது சில பிரத்யேகமான பயிர்கள் தான் அங்கே பண்ண முடியும் அதில் வந்து இந்த செண்டு மல்லின்னு சொல்லுவாங்க அந்த பூ முக்கியமானது அந்த பூ போட்டால் எதுவும் பாதிப்பு இருக்காது கொஞ்சம் லாபம்னாலும் அவனுக்கு கிடைக்கும் அந்த பூவை குறிப்பிட்ட நேரத்தில் மார்க்கெட்டுக்கு அனுப்புனா வெயிட் லாஸ் ஆகும் இதெல்லாம் வீரப்பனால் அவர்கள் சந்தித்த பிரச்சனை பிரச்சனைகள் இந்த பிரச்சனைகளை சந்திக்கிறவங்க ஒரு தரப்பு என்ன பார்த்தீங்கன்னா ஏதோ அந்த பிரச்சனை முடிஞ்சால் போதும்னா வீரப்பன சரணாலானு பரவாயில்ல சொன்னால் கூட பிரச்சனை இல்லை அப்படிங்கிற ஒரு மனநிலையில இருந்தாங்க இந்த மாதிரி ரெண்டு வெவ்வேறு விதமான மனநிலையில் மக்கள்கிட்ட இருந்தாங்க பழங்குடிகளை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு பெரிய அளவில் பணம் சேர்த்துங்கிற நோக்கம் கிடையாது வாழ்வியல் பற்றிய பிரச்சனை கிடையாது அன்னைக்கு என்னாடி சாப்பாட்டுக்கு இருந்தால் போதுன்னு வாழ்ந்தவங்களுக்கு ஈரப்பனை பற்றி அந்த எந்த ஆப்ரேஷனை பற்றி எந்த பயம் கிடையாது இந்த மாதிரி கொஞ்சம் பொருளாதாரம் சார்ந்த வாழ்ந்தவங்களுக்கு ஈரப்பன ஒரு பிரச்சனையாக இருந்தார் இந்த ரெண்டு விதமாகவே நம்ம பார்க்கணும்